அப்போ வந்து அவர் வந்து விமல் வீரவங்ச போன்ற ஆட்களுக்கு வந்து நல்ல பதிலடி ஒன்று கொடுத்திருந்தாரு. මේ රට බෙදන්න කියලා නෙවෙයි අපි කියන්නේ කියන එකත් මේ 13 වෙනි සංශෝධනය ක්‍රියාත්මක වීම තුලින් රට බෙදෙන්නේ නැහැ කියන එකත් இவங்க எல்லாமே வந்து கூலிக்கு மாரடிக்கிற ஆட்கள். இவங்களுக்கு வந்து அரசியல் செய்யிறதுக்கு தெரியாது. මේ ලංකාව තුල නිදහස් දිනය කියලා කිව්වට මේ ලංකාවේ කිසිම ජනතාවකට මේ ලංකාව තුල නිදහස ලැබිලා නැහැ. சுதந்திரம் கிடைச்சி 75 வருஷம் ஆகுது. இது வரைக்குமே ஆட்சி செஞ்ச ஆட்சியாளர்களால தான் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வந்து வீழ்ந்து போயிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா ஒரு மாதிரி இப்போ நாளைக்கு சுதந்திர தினம் வந்தாச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னா நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அந்த பக்கம் வந்து யாரும் போகக்கூடாது எதிர்ப்பு போராட்டங்கள் நடக்கக்கூடாது மீறி போனால் வந்து கைது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு இருக்குது இப்போது நாளைக்கு பல கண்டன போராட்டங்கள் நடைபெறுவதாக இருக்குது இப்போ சில சில கட்சிகள் வந்து நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் வந்து ஒரு ஒரு சத்தியாகிரக போராட்டம் தான் எதுவுமே பண்ண மாட்டோம் ஒரு வன்முறையும் இல்லாமல் எந்த வயலன்ஸும் இல்லை நாங்கள் அமைதியாக இருந்து நாங்கள் போராட போகிறோம் இது ஒரு கருப்பு சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் சாரா கட்சிகள் அரசியல் சாராத சில நிறுவனங்கள் அரசியல் கட்சிகள் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை நாளைக்கு கலவரங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா எதுவுமே சொல்ல முடியாது இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாது என்னன்னா இன்னைக்கு சுதந்திர தினத்துக்கான ஒத்திகைகள் வந்து கடைசி நாளாக பார்க்கப்பட்டு முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதோட இந்த சுதந்திர தினத்தில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு தமிழரசு கட்சி சார்பாக சுமந்திரன் ஐயா அவர்கள் கூட இப்போ போஸ்ட் போட்டிருக்காங்க சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் கூட சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தமிழ் மக்கள் விடுதலை முன்னணி சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய கட்சி வந்து சொல்லியிருக்கு இப்படி பலர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கு வடக்கு பக்கத்தில் சில காணிகள் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதி அவர்களின் கோரிக்கைக்கு அமைய 1000 ஏக்கர் காணி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு அது வேற டீட்டெயில் அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ இன்னைக்கு இன்னொரு விஷயம் இதாக இருக்கு என்னன்னா இப்போ இந்த நாளைக்கு வரப்போகிற சுதந்திர தினத்தை வந்து யார் யார் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க யார் யார் போகாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு வந்து பெருசாக தெரியல எல்லாரும் ஓப்பன் டோக் ஓப்பன் பேசினாலும் பட் நாளைக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் யார் அதில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்ட்டு பட் அதில் கலந்துக்கிறதன் மூலமாக இவங்க வந்து ரணிலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் வரும் அந்த வகையில் இன்னைக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் சில விஷயங்களை வந்து ப்ரெஸ்ல வந்து பேசியிருக்காரு அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஏதோ ஒரு நாட்டில் சுதந்திர தினத்துக்காக கொண்டாட இருந்த காசை வச்சு ஸ்கூல் ஏதோ கட்டி கொடுத்தாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த 75 வருடமாக நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சோ இல்லையோ 75 வருஷம் ஆச்சோ இல்லையோ கிட்டத்தட்ட ஜனாதிபதிக்கு 75 வருஷ கனவு இருந்திருக்கும் ஜனாதிபதி ஆகிறதுக்கு ஸோ அவருக்கு ஒரு மரியாதை கிடைக்கணுன்றதுக்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பல விஷயங்கள் பேசியிருந்தாரு தவராட்டகம் ஜனாதிபதி வரை நிதாஸ்தினே உற்சவியாக பார்த்தோ மே ஏ சல்லி அரங்க மோகிதன் அப்பே ஜனாதிபதி வர தேவகி மே கண்ணுன ஏக ஹொந்த மே பூர்வாதர்சியாக மங்கிதன்னே ஜனாதிபதி வரையாட்ட லுக்கு அவரது ரட்டை நிதாஸ் லபி அவரது ஹெத்தபா இவகே ஜனாதிபதி வரையாட்ட மங்கிதன் அவரது ஹெத்தபாக சிஹினியா நாளைக்கு சுதந்திர தினம் அப்படின்றதுக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா அதனால வந்து நீங்க சுதந்திர தினம் கொண்டாடாதீங்க என்னெல்லாம் நாங்க சொல்ல போறது இல்லை நீங்க கொண்டாடுறா நீங்க கொண்டாடுங்க கொடியேத்துங்க நீங்க பால் சோறு வெட்டுங்க பால் சோறு சமைச்சு எல்லாத்துக்கும் அதை கட் பண்ணி கொடுங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சுதந்திர தினம் நாளைக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் நான் இந்த வேண்டுகோள் விடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு என்னன்னா நாளைக்கு காலையில கல்லடியில் மட்டக்களப்புல இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒரு கருப்பு கொடியை வந்து ஏற்றி நாளைக்கு எங்களுக்கு சுதந்திரம் கிடையாது அப்படிங்கிற சொல்ற மாதிரி சில விஷயம் சொல்லியிருந்தாரு அதோட சொல்லியிருந்தாரு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை ஸ்கூல் போறதுக்கு வந்து பசங்களுக்கு வந்து ஒழுங்கான ஸ்கூல் புத்தக பைகள் எதுவுமே இல்லை இப்படி இருக்கிற டைம்ல இப்படியான இவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணி சுதந்திர தினம் கொண்டாடணுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு මේ ලංකාව තුල නිදහස් දිනය කියලා කිව්වට මේ ලංකාවේ කිසිම ජනතාවකට මේ ලංකාව තුල නිදහස ලැබිලා නැහැ. එහෙම ජනතාව නිදහස ලැබිලා කියලා කවුරු හරි ජනතාව විශ්වාස කරනවා නම් අනේ අපි නම් කියන්නේ ඔයගලන්ට සමරන්න එපා කියලා කොඩි දාන්න ඕන දෙයක් කරන්න කිරිබත් කන්න කේක් කපන්න ඕන දෙයක් කරන්න අපි නිදහස නොලැබුණා කියලා හිතන ජනතාව වෙනුවෙන් තමයි මේ පණිවිඩය. මොකද සමහර ඉන්නවා මේ 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 බොරු ෂෝ කාර්යය මේ ලංකාවේ බොරු ෂෝ තමයි වැඩිම ප්‍රශ්නේ. අපිට 75 නිදහස් දිනය අපි සමරන්න ඕනේ. එතකොට තමයි අපි ජාතියක් වශයෙන් අපි පෞරුෂය පෙන්වන්නේ. මේ නිකන් නැති ශෝබන තමයි ඒවා. මිනිසුර කන්න බොන්න නැහැ මිනිසුර ඊළඟ දවසේ ඊළඟට ළමයාගේ ෆීස් ගෙවන්න බෑ ළමයාට සපත්තු වරන් දෙන්න බෑ ළමයාට පොත් බෑගයක් කරන් දෙන්න බෑ ළමයාට කන්න බොන්න බෑ උදේට නෙස්ට් මෝල්ට එක බීපම කට්ටිය දැන් අද ප්ලේන් ටිකක් බොන තත්ත්වෙට ළමයාට දෙන්න වෙලා තියෙන්නේ අද පිටරයක් කන්න බෑ ඉතින් මේ වගේ තත්ත්වයක් මත නිදහස ලැබිලා කියලා ලංකාවේ කවුරුරි ජනතාවක් සමරන්න උත්සාහ වෙනවා නම් මං අනේ ඒ ජනතාව වෙනුවෙන් මම අනුකම්පා කරනවා
මම දුක් වෙනවා ඒ ජනතාව වෙනුවෙන් අනුකම්පා කරනවා අපි ඕගලන් එක්ක කිසිම තරහක් නැහැ එනේ පින්නාල උල්ල පෝස්ටර්ල පාතිකිනා DSN නායකයල இருந்து රනිල් වික්‍රමසිංහ වරිකු නාට්‍ය நாசமாக்கினவர்களுடைய புகைப்படம் தான் இருக்கு சோ தமிழ் மக்களை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு உரிமை வந்து நம்ம நாட்டுல வந்து கொடுக்கப்படல அப்படிங்கிற மாதிரியும் பேசிருந்தாரு பாக்மென்ட் දහස් කියලා තියෙනවා මගේ මේ බැනර් එකේ පිටිපස්සෙ තියෙනවා DSN නායකයන්ගෙන් රනිල් වික්‍රමසිංහ වෙනකල් මේ රට විනාශ කරපු සියලු நாயකයන්ගේ ஃபோட்டோ ටික තියෙනවා මේකේ ගහලා ඉතින් ඒක නිසා විශේෂිත වශයෙන්ම දෙමළ ජනතාව ගත්තම දෙමළ ජනතාවගේ දේශපාලන අයිතිවාසිකම් සම්බන්ධවත් ගැටලුවක් තියෙනවා. දැන් දකුණේ ඉන්න ජනතාවට ආර්ථිකමේ දේශපාලනමේ වශයෙන් ඒගොල්ලන්ගේ නිදහසයි ලැබිලා තියෙනවා. බ්‍රිතාන්‍ය අධිරාජ්‍යවාදීන්ගෙන් දේශපාලනමේ නිදහස සිංහල ජනතාවට ලැබිලා නැහැ. හැබැයි උතුරු නැගෙනහිර ජීවත් වෙන දෙමළ ජනතාවට අද වෙනතුරේ දේශපාලන නිදහස ලැබිලා නැහැ. ඉතින් කවුරු හරි හිතනවා නම් මේ බාන්න මේ රාසමානිකම් පිස්සු මේ දෙමළ ජනතාවට ඇති දන්නේ නැහැ. දෙමළ ජනතාවටත් මේ තියෙන එකම ප්‍රශ්න තමයි. එහෙම නැහැ. சுதந்திரம் கிடைச்சி 75 வருஷம் ஆகுது இது வரைக்குமே ஆட்சி செஞ்ச ஆட்சியாளர்களால தான் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வந்து வீழ்ந்து போயிருக்கு அப்படிங்கறதையும் இன்னும் பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு අද වෙනතුරු අවුරුදු 75ක් තිස්සේ මේ රටේ ආර්ථිකයේ මේ රට මේ තත්ත්වෙට කඩා වැටලා තියෙන්නේ ශ්‍රී ලංකාව පාලනය කරපු සියලු රාජ්‍ය නායකයෝ මේ දෙමළ ජනතාවගේ දේශපාලන අයිතිවාසිකම් ලබා දීමට අකමැති වීම තුලින් අපිට ඇත්තටම මේ කියන්න අවශ්‍ය නැහැ අනේ මේ මෙහෙමයි මෙහෙමයි අපි මේ මේ කෙනෙහිලි කියනවා නෙවෙයි ඇත්තට ඇත්ත සත්‍ය බවින් අපි කියනවා කවුරු හරි හිතනවා නම් මේ ලංකාව තුල මින් ඉදිරියට ආර්ථික සම හැමෝම කැමති ආර්ථිකය හදන්න විතරයි මේ දේශපාලන වශයෙන් දින මේ ගැටලු නිරාකරණය කරන්න ගොඩක් අය කැමති නැහැ ඉතින් ඒක ගේ ගැටලු නිරාකරණය කරගන්න ඉදිරියට එනකල් මේ රටට අනාගතයක් නැහැ කියන ඉතාල පැහැදිලිව කියන්නේ 75 වෙනි දහස් නෙවෙයි 100 වෙනි දහස් දින අවසෙත් මේ රටට රටේ ජනතාව සියලු දෙනාට නිදහස ලැබෙන්න අවස්ථාවක් නැහැ කියන එක ඉතාල පැහැදිලිව කියන එක නිසා නාලේක කොළඹල ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ අවර්කල් 75වද සුදන්දිර දිනත கொண்டாடும் பொழுது நாளைக்க மட்டக்களப்புல கல்லடி கிட்ட கல்லடி பாலத்து கிட்ட நாங்க எல்லாரும் கருப்பு சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறோம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாரு අවස්ථාවක් නැහැ කියන එක ඉතාල පැහැදිලිව කියන එක නිසා හෙට දවසේදී රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිවරයා කොළඹ මේ නිදහස් දිනය කියන නමෙන් සැමරුමක් කරනකොට අපි දෙමළ ජාතික සන්ධානයේ ඊළඟයි තමසකච්චි පක්ෂයේ අපේ උතුරු නැගෙනහිරට ප්‍රධාන අපේ උත්සවයේ අපි මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ කල්ලඩි පාලම කිට්ටු අපි කරනවා නිදහස නැති බව අපි ප්‍රකාශ කරන කළු නිදහස් දින උත්සවයක් හෙට දවසේ උදෑසන අපි ආරම්භ කරනවා හෙට දවසේ උදෑසන ඉතින් අත වශයෙන්ම හෙට උදෑසන අපිට 1948 සිට දෙමළ ජනතාවට ඇයි මේ දේශපාලන නිදහස නැහැ කියලා කියන්නේ කෙනෙක් ගොඩක් අය දන්නේ නැති වෙන්න පුළුවන්. හෙට දවසේදී අපිට එකින් එක ඇයි අපි නිදහස නැහැ. அதோட 13வது அரசியல் சீர்திருத்தம் சம்பந்தமாக அதுல சாணக்கியன் ராசமாணிகம் அவர்கள் கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது. அப்ப வந்து அவர் வந்து விமல் வீரவங்ச போன்ற ஆட்களுக்கு வந்து நல்ல பதிலடி ஒன்று கொடுத்திருந்தாரு. இவங்க எல்லாமே வந்து கூலிக்கு மாறடிக்கிற ஆட்கள். இவங்களுக்கு வந்து அரசியல் செய்யறதுக்கு தெரியாது. கொஞ்ச நாளா ராஜபக்சேயினரை வச்சு அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இனக்கலவரங்களை வந்து ஏற்படுத்துறாங்க. இப்போ தமிழ் மக்களுக்கு வந்து பிரச்சனையை போடுறாங்க. 13வது சீர்திருத்தத்தை வச்சு அதை வந்து நடைமுறைப்படுத்தினா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அரசியலே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிருந்தாரு බෙදන්න හදන්නේ එතුමා මේ හිමෙම කියලා මේ ඇවිල්ලා මේ කුලී කාරයෝ මේ කුලී හෙන්චයියෝ මේ 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 කුලියට කහින මිනිස්සු මේගොල්ලන් විමල් වීරවංශලා වගේ මේ කට්ටිය කුලියට කහින කට්ටිය මොකද දේශපාලන පදනමක් නැතුව දේශපාලන හිඟන්නෝ දේශපාලන මිනි ඉදිරියට යන්න තැනක් නැති වුණාම හැමදාම අතර ගන්න ආයුධය තමයි 13 දෙමළ ජනතාව ජාතිවාදය ඩොක්ටර් ශාෆිගේ වන්දපෙති මේ අලුත් ටොපික් එක මේ මේ සීසන් එකේ ලෝකල් කවුන්සිල් එකේ මේ පළාත් පාලන ආයතනයේ දිරන්න තුරුම්පුවක් නැහැ රාජපක්ෂලාගේ ෆොටෝ ගහගෙන රාජපක්ෂලාව පිටිපස්සේ තියාගෙන මේ රාජපක්ෂලාගේ ඔඩොක්කේ වාඩිලා සවාරි ගියපු කට්ටිය දැන් අද වෙනතොර ඒ ඇයිඩෙන්ටිටි නැති වුණාම යන්න තැනක් නැහැ කල්පනා කරලා බැලුවා උත්තර තිර සභාගාය අරගාය මේගාය කියලා පටන් අරගෙන ලංකාවට රැස්වීම තිබ්බා යන යන තැන ගුටි කෑවා බෝඩ් කැඩුවා යන්න බෑ ගමට එන්න බෑ එතකොට බලනවා මොකද්ද කරන්නේ ලේසිම දේ මොකද්ද සාමාන්‍යයෙන් මේ 13 අතර ගන්න එක නැත්නම් දෙමළ ජනතාවගේ ගැටළු අතර ගන්න එක ඉතින් මේ නැවත වරක් අරන් දෙන්න ඉතින් ඒක නිසා මේ මේ அதோட இன்னொரு கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டது நேத்து வந்து 13வது அரசியல் சீர்திருத்தத்தை வந்து அமுல்படுத்த கூடாது அமுல்படுத்தினா நாட்டுல பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு மகாநாயக தேரர்கள் ஜனாதிபதி கிட்ட லெட்டர் கொடுத்தாங்க இல்லையா அது பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க அப்ப அவர் சொன்னாரு நான் அவங்களுடைய கோரிக்கையை வந்து மதிக்கிறேன் நாங்க வந்து நாட்டுல பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக அதை கேட்கல அது வந்து அரசியல் யாப்புல இருக்கிற ஒரு விஷயம் இல்லாத விஷயம் கிடையாது இல்லையா இருக்கிறத தானே நாங்க கேக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் பதில் சொல்லியிருந்தாரு மாம மகாநாயக சுவாமின் மாமாயக மகாநாயக ස්වාමීන් වහන්සේලාගේ අදහසට අපි ගරු කරනවා
අපි ලංකාවේ බෞද්ධ ජනතාවට ආගමික නායකයන් වෙන මහානායක ස්වාමීන් වහන්සේ අපි ගරු කරන අපි මේකේ ඉදිරි අනාගතයේ අවස්ථාවක් ලැබුණොත් මේ 13 වෙනි සංශෝධනය පිළිබඳවත් අපි මේ දෙමළ ජනතාව අපිට දේශපාලන අයිතිවාසිකම් යනුවෙන් මොකද්ද ඉල්ලන්නේ කියන එක පිළිබඳවත් මේ රට බෙදන්න කියලා නෙවෙයි අපි කියන්නේ කියන එකත් මේ 13 වෙනි සංශෝධනය ක්‍රියාත්මක වීම තුලින් රට බෙදෙන්නේ නැහැ කියන එකත් අපි මහානායක ස්වාමීන් වහන්සේට පැහැදිලි කරන්නවත් කැමතියි මේක වෙලා තියෙන්නේ මහානායක ස්වාමීන් වහන්සේලාටත් මේ 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 වගේ කරුණු කියන්න තත්ත්වයක් ඇති වෙන්නේ මේ විමල් වීරවංශලා වගේ බොරු කර නිසා තමයි නේද ඒකයි මම කියන්නාවේ ඉතින් ඒක නිසා ලංකාවේ 13 වෙනි ලංකාවේ තියෙනවානේ දැන් 21 වෙනි ආරක්‍රම සංශෝධන තියෙනවානේ ඒකෙන් ඇහිලා තියෙන ස්වාධීන කොමිසම් අදට පිහිටලා තියෙනවානේ ඒ වගේ තමයි 13 වෙනි සංශෝධන සංශෝධනත් ලංකාවේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ දැනට තියෙන පනතක් ඒක ක්‍රියා ඒක අලුතෙන් ගේන්න දෙයක් නැහැ ඒක ක්‍රියාත්මක කරන්න ක්‍රියාත්මක නොකරන්න ඉස්සෙල්ලා පළාත් සභාව මැතිවරණේ තියන්න ඕනේ ඊට පස්සේ මේ රටේ එහෙනම් අලුතෙන් පනතක් ගේන්න 13 අයින් කරන්න එහෙම 13 වෙනි සංශෝධනය කියන්නේ මේ මේ කවුරුත් හිතනා වගේ ඒකට විරුද්ධ වෙන්න මේ රටේ තියෙන නීතියක් ඒ කියන්නේ ලංකාවේ දැන් අද වෙනතුරු ලංකාවේ තියෙන නීති වලින් 21 වෙනි සංශෝධනය අයින් කරන්න පුළුවන්ද බෑනේ ඒ වගේ 13 වෙනි සංශෝධනය කියන්නේ හැමෝටම තම තමන්ගේ අදහස් මත ප්‍රකාශ කරන්න ඉඩහස් දෙනවා මේ රටේ சோ இதுதான் இப்போதைக்கு இந்த வீடியோல நான் இவ்வளவு தான் கொடுக்கிறேன் பல விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு பேசுறதுக்காக எல்லாத்தையும் கொடுக்க முடியாது சோ சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் 20 நிமிஷம் அளவுல பல விஷயங்களை வந்து பேசிருந்தாரு எல்லாத்தையும் கொடுக்க முடியாது டைம் போதாது அதனால ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் கட் பண்ணி போட்டுருக்கேன் நாளைய சுதந்திர தினம் வந்து நல்லதாய் அமையட்டும் எந்த பிரச்சனைகளும் இருக்க கூடாது அப்படிங்கறத எங்களுக்கு வேணும் தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற கலவரங்கள் தேவையற்ற சொத்து சேதங்கள் இதெல்லாம் நடந்துச்சுனா நாட்டுக்கு தான் நஷ்டமாகும் இல்லையா அதனால எது நடந்தாலும் நலவாக இருக்கட்டும் அப்படினு ப்ரே பண்ணிக்கிட்டு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்